வணக்கம். அகிலத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜிஎஸ்எல் குற்றச்சாட்டுகளை மறுக்கின்றோம். கல்வியை அத்தியாவசிய தேவையாக்குவதை கண்டிக்கின்றேன். பாடசாலைகளை குளிர்ச்சியாக மாற்றுவதற்கான வழிகாட்டுதல்கள். ஈஸ்டர் தாக்குதலில் நான் குற்றவாளி அல்ல. இலங்கையின் பணவீக்கத்தில் ஏற்பட்ட மாற்றம். உயிருக்கு ஆபத்தானது குமரும் விமல். யாழ்ப்பாணத்தில் திடீரென அதிகரிக்கும் தொற்றாளர்கள், விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. இனி இவர்களும் தேசிய அடையாள அட்டை பெறலாம். ஈஸ்டர் தாக்குதல் குற்றவாளிகளை சட்டத்தில் முன்னிறுத்துங்கள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாளைய பொதுக்கூட்டம் கட்சியின் அரசியலமைப்பின் பிரகாரம் அல்ல, பாராளுமன்ற தேர்தல் சட்டத்தின் பிரகாரம் அழைக்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். இவர் இதனை நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் இந்த பொதுக்கூட்டம் சட்டப்பூர்வமானது அல்ல என்று வெளியிட்ட அறிவிப்புக்கு பதிலளிக்கையிலேயே தெரிவித்திருந்தார். கட்சியின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசம் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸுக்கு எழுத்து மூலம் அறிவித்தல் கடந்த 11 தேதி வழங்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ், இவ்வாறான பொதுக்கூட்ட சபை கூட்டத்தை நடத்துவது கட்சியின் அரசியலமைப்புக்கு எதிரானது என குறிப்பிட்டிருந்தார். எனவே இதற்கு எதிரான உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். எவ்வாறாயினும் தாம் பொது சபை கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்து கட்சியின் அரசியலமைப்பின் பிரகாரம் அல்ல எனவும், பாராளுமன்ற தேர்தல் சட்டத்தின் பிரகாரம்தான் பொது சபை கூட்டத்தை அழைத்ததாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். டலஸ் அலக பெரும நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர் பதவியிலிருந்து நீக்குவதற்கு கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற பொதுஜன பெரமுனவின் நிறைவேற்று சபை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. கல்வியை அத்தியாவசிய சேவையாக மாற்றுவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்த கருத்துக்கு கண்டனம் தெரிவிப்பதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து குறித்த சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, கல்வி பொதுதராதர உயர்தர பயிற்சி முடிவடைந்து 2 மாதங்கள் கடந்துள்ள போதிலும் உயர்தர விடைத்தாள் பயிற்சி தொடர்பான பிரச்சினைக்கு அரசாங்கம் சாதகமான தீர்வை வழங்கவில்லை. இருந்த போதிலும் உயர்தர பயிற்சி விடைத்தாள்களை பரிசோதிக்காவிட்டால் கல்வி அத்தியாவசிய சேவையாக மாறும் என ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். கல்வித்துறையில் பிரச்சினைகளை தீர்ப்பது ஒருபுறம் இருக்க, மக்கள் பலமின்றி ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி இந்த ஜனநாயக விரோத அறிக்கையை நாம் வன்மையாக கண்டுகின்றோம். விடைத்தாள் மதிப்பீட்டுக்காக ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவை அதிகரிப்பதற்கு கல்வி அமைச்சர் அமைச்சரவை பத்திரத்தை பரிந்துரைத்து அனுமதி பெற்ற போதிலும் ஜனாதிபதியின் கீழ் உள்ள திரைசேரி அந்த அமைச்சரவை பத்திரத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான நிதியை ஒதுக்கி 2 மாதங்கள் கடந்தும் உயர்தர மாணவர்களுக்காக முதலை கண்ணீர் வடிக்கும் ஜனாதிபதி அதற்கு கல்வியை இன்றியமையாத சேவை என ஜனநாயக விரோத கருத்துக்களை வெளியிடுவது மிகவும் வேதனையாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் உயர்தர பரீட்சையின் தரத்தை நிலைநிறுத்த பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கண்காணிப்பாளர்களாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களுடன் கலந்துரையாடி அவர்களின் பிரச்சனைகளை தீர்த்து விடைத்தால் மதிப்பீட்டு தொடங்குவது பாரதூரமானது பிரச்சனையாகும். இந்நிலையில் அரசாங்கம் பல்கலைக்கழக விரிவுரையாளர்களுடன் கலந்துரையாடி அவர்களின் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வுகளை வழங்குவதுடன் விடைத்தாள்களை சரிபார்க்கும் ஆசிரியர்களுக்கு போதிய கொடுப்பனவுகளை வழங்க வேண்டும் என மேலும் சுட்டிக்காட்டுகின்றோம். வெப்பமான காலநிலையை தவிர்ப்பதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் அடக்கிய தொடர் வழிகாட்டுதல்களை வெளியிடுவதில் சுகாதார சந்திக்கு திணைக்களம் அறிவுறுத்தல் வழங்கி கவனம் செலுத்தியுள்ளது. இவ்வாறான வழிகாட்டுதல்களை வெளியிடுவது மிகவும் முக்கியமானது என இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. பாடசாலைகளில் உள்ள வகுப்பறைகளில் சிறுவர்கள் இருப்பதால் வெப்பத்துடன் பல்வேறு சுவாசக் கோளாறுகள் ஏற்படுவதை அவதானிக்க முடிவதாக சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோகன தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் தான் குற்றவாளி இல்லை என முன்னாள் ஜனாதிபதி பாராளுமன்ற உறுப்பினர் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். மற்றவர்கள் செய்த தவறுகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த தாக்குதல் குறித்து ஒரு நாள் காலையிலும் மாலையிலும் சிலர் அறிக்கை விடுவதாகவும் வாய்கள் இருப்பதால் யார் வேண்டுமானாலும் பேசலாம் எனவும் முன்னாள் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் ஊடகவியலாளர்களிடம் கருத்து வெளியிடும் போதே முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையின் பணவீக்கம் மார்ச் மாதத்தில் 49.2% குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு நுகர்வோர் சுட்டன் அடிப்படையிலான தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களம் இந்த அறிக்கையில் வெளியிடப்பட்டுள்ளது.
கடந்த பிப்ரவரி மாதத்தில் இலங்கையின் பணவீக்கம் 53.6% பதிவாகியிருந்தது. மேலும் பிப்ரவரி மாதத்தில் 49.0% இருந்த உணவு பணவீக்கம் பிப்ரவரி மாதத்தில் 42.3% குறைவடைந்து உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமது உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவாங்ச தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் மாறினாலும் கொள்கை மாறவில்லை, அதுதான் முக்கியம். ஜேவிபியின் உறுப்பினர் சுனில் ஹன்னு நெத்தி ஓரிடத்தில் பேசுகின்றார். அரசு சர்வதேச நாணய நிதியத்திடம் கூற வேண்டும் என்று இன்னும் ஒரு இடத்தில் பேசுகின்றார். அரசு சர்வதேச நாணய நிதியத்திடம் பேசக்கூடாது என்று. அவர்கள் ஓரிடத்தில் இருந்தாலும் கொள்கைகளில் நிலையாக இல்லை. நாங்கள் இடம் மாறினாலும் கொள்கை மாறவில்லை. கொள்கைகளைத்தான் முக்கியமே தவிர இடம் அல்ல. இது நமக்கு சாதகமான கொள்கை அல்ல. இதனால் எதிரிகள் அதிகம் வருவார்கள், வளருவார்கள். எதிர்பார்ப்புகள் கூடும், எமக்கு எதிரான தாக்குதல்கள் கூடும். மேலும் எமக்கு உயிர் ஆபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளன. நாட்டை நாசமாக்கிய மகிந்த தலைமையிலான அணியுடன் இணைய மாட்டோம். அது ஒருபோதும் நடக்காது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் மேலும் 5 கொரோனா நோயாளிகள் கண்டறியப்பட்டுள்ளதுடன் அவர்கள் வைத்தியசாலையில் வைத்திய அதிகாரிகள் மேற்பார்வையில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். முன்னதாக யாழ்ப்பாணத்தில் 5 கொரோனா நோயாளர்கள் கண்டறியப்பட்ட பின்னர் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு தனிமைப்படுத்தப்பட்ட வசதிகள் கடந்த வாரம் மருத்துவமனைகளில் வழங்க வைக்கப்பட்டன. அந்த கொரோனா நோயாளிகளை சந்தித்த பின்னர் சாதாரண காய்ச்சலுக்கு சிகிச்சை பெறுவதற்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு வந்த நோயாளிகள் PCR பரிசோதனைக்கு பிறகு புதிதாக 5 பேர் கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதன்போது கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் பட்சத்தில் யாழ்ப்பாண குடாநாடு முழுவதும் கொரோனா நோயிலிருந்து பாதுகாக்க எடுக்கப்படும் நடவடிக்கை, மருத்துவ ஆலோசனைகள் நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என வடமாகாண சுகாதார சபைகள் பணிப்பாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் பிறப்பு சான்றிதழ் இல்லாதவர்களும் தேசிய அடையாள அட்டை வழங்கப்படவுள்ளது. பிறப்பு சான்றிதழ்கள் இல்லாத காரணத்தால் தேசிய அடையாள அட்டைகளை பெற முடியாத 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தேசிய அடையாள அட்டை வழங்கும் வேலை திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த தகவலை யாழ்ப்பதிவு ஆணையாளர் திணைக்கள நாயகம் பிரதீப் சபுதந்திரி தெரிவித்துள்ளார். 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் எனவும், வாக்காளர் பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்ட கிராம உத்தியோகர்கள் பிரிவில் நிரந்தர பதிவிடத்துடன் பிறப்பு சான்றிதழ் இல்லாத காரணத்தால் தேசிய அடையாள அட்டை பெறாத 40 வயதிற்கு மேற்பட்ட இலங்கை பிரஜைகள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான மேலதிக தகவல்கள் பிரதேச செயலக அலுவலகங்களுடன் இணைக்கப்பட்டுள்ள ஆர்ப்பதிவு திணைக்களத்தின் அபிவிருத்தி உத்தியோகர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் இடம்பெற்ற உயிர்த்து ஞாயிறு தின குண்டு தாக்குதல்களின் உண்மை தன்மையை கண்டறிந்து விளைச்சித்தனமான செயலை செய்த சூத்திரதாரிகள் மற்றும் குற்றவாளிகளை சட்டத்தின் முன் கொண்டு வர வேண்டும் என தெரிவித்து இன்று மனித சங்கிலி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2019 ஏப்ரல் 21 உயிர்த்து ஞாயிறு தினத்தன்று தற்கொலை குண்டு தாக்குதல் இடம்பெற்று இன்றுடன் 4 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இந்த நிலையில் உயிர்த்து ஞாயிறு தின குண்டு தாக்குதலை நடத்தியவர்களை சட்டத்திற்கு முன் கொண்டு வர வேண்டும் என தெரிவித்தும் குண்டு தாக்குதல்களில் பலியான மற்றும் படுகாயமடைந்தவர்களை நினைவு கூர்ந்தும் காலை 8:30 முதல் காலை 9 வரை நீர்கொழும்பு கொழும்பு வீதி மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.